கொரியன்ஸே பயந்து ஓடுற அளவு இருக்கு. ஐயோ ஹாய் மக்களே, இதுல வந்து நம்ம கொரியன் ஸ்டைல் மேகி செய்ய போறோம். ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கிற கொரியன் ஸ்டைல் மேகி வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். மேகி வந்து நல்லா சுடுதண்ணியில போட்டு நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வெந்துருச்சு பாத்தீங்கன்னா. ஷெஸ்வான் நூடுல்ஸ் ட்ரை பண்ண போறோம். ஆயில் கொஞ்சம் பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா உரிச்சு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மேகி மசாலா வந்து இது எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த பேக்கெட் எல்லாம் உடச்சி, ஸோ இது ஒரு கப் சேர்த்துக்கலாம். ஷெஸ்வான் சாஸு, ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியா இருக்கும். ஸோ இந்த சாஸு, சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், இது எல்லாத்தையுமே அப்படியே லைட்டாக ஒரு கிண்டி கிண்டிடலாம். பயங்கரமாக இருக்குல்ல, நம்ம சூப்பராக வந்து வேக வச்சு வடிச்சு வச்சுருக்கேன். மேகி சேர்த்துக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா சால்ட் சேர்த்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மேகி மசாலாவில் நம்மளுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லைங்களா. ஸோ தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளையில் தூவிக்கலாம். இதை போட்டோம்னா தான் நமக்கு வந்து கொரியன் நூடுல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே வருது இல்லைங்களா. இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்க கொரியன் ஸ்டைல் மேகி நூடுல்ஸ் தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஃபயரான சேலஞ்ச். இப்படி இந்த எள்ளு இப்படி தூணும் அப்படின்னா தான் கொரியன் நூடுல்ஸ் அப்படிங்கிறதே நம்ம ஆளுங்க ஒத்துப்பாங்க. வாசமே செம்ம அட்டகாசமாக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையுமே சூப்பராக இருக்கு. இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பூண்டோட வாசம் எல்லாமே செம்ம ஹைலைட்டாக இருக்கு. இதை சாப்பிட போதுல எனக்கு உங்களுக்கு சேலஞ்சே இருக்கு. சேலஞ்ச் என்ன சேலஞ்ச்? ஃபயர். இன்னைக்கு எவ்வளவு நேரத்துல சாப்பிட முடிக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? எவ்வளவு நேரம் டைம்? டோட்டலி உங்களுக்கு 10 மினிட்ஸ். கொரியன்ல அவங்க குட்டி குட்டி மூஞ்சை வச்சுட்டு அழகா டால் பொம்மை மாதிரி அவங்க தான் வந்து சாப்ஸ்டிக் வச்சுட்டு அப்படி உறிஞ்சிடுறாங்க. என்னால முடியுமோ தெரியல. ஓகே, அப்படியெல்லாம் முடியாது. 10 மினிட்ஸ்ல ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே, 10 மினிட்ஸா? ரெடி? ஓகே, டன். சரி, ஓகே. டைம் ஆச்சுன்னா சொல்லுங்க. டைம் டைம் ஆச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. பா, எல்லோட ஃப்ளேவர்ல போட்டு வா. எடுத்த உடனே கொரியன் ஸ்டைல்ல வாயில அமுக்கியாச்சு. இந்த பூண்டு எள்ளு இதோட கிரன்ச்சினஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அந்த பூண்டும் எள்ளும் மட்டும் தான நம்ம இருக்கு. சாஸ் மேகி பவுடர் இன்ன எக்ஸ்ட்ரா கெச்சப் தாறு மாதிரி. சம காரம். கொரியன்ஸே பயந்து ஓடுற அளவு இருக்கு. ஏன்னா யாருமே இப்படி நூடுல்ஸை கையில் எடுத்து சாப்பிட்டுக்க மாட்டாங்க. ஸோ வந்து இது இந்தியன் ஸ்டைல் வந்து கொரியன் நூடுல்ஸ். ஒன்ஸ் மோர் நேம் சொல்லுங்க. இந்தியன் ஸ்டைல் கொரியன் நூடுல்ஸ். ஒன் மினிட் முடிஞ்சு. டேஸ்ட் பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லை. மேகி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அதே மாதிரி இதையும் ட்ரை பண்ணீங்கன்னா மாசா இருக்கும். போட்டி டைம் ஆகுது. 3 மினிட்ஸ் ஆச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சொல்றாங்களோ நிஜமா? என்ன மாதிரி பக்கத்துல ஜூஸ் தான் இருக்கு. தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் தண்ணியா? ட்ரிங்க் சார்ஜ் ஆயிட்டீங்களா? சார்ஜ் போயிடுச்சு. இந்தாங்க. வேகமாக
வச்சு அழுத்து 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 கொண்ட நிலைமையில இருக்கிறேன். எனக்கு நமக்கு எப்பவுமே பாண்டதா வந்து டீ குடிச்சு தான் நீ போட்டு விட்டு எழுந்து வைக்கணும். சேலஞ்சில் வச்சதை மிச்ச வைக்க கூடாது. நூடுல்ஸ் மட்டும்தான் சேலஞ்ச். போடும்போது இந்த பூண்டு தான் எனக்கு நூடுச்சுக்கு இருக்கேன். செம்ம டேஸ்டியா இருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட நான் போட்டிருந்தேன் இன்னும் ஒரு 3 வாய் ஒரு 2 மினிட்ஸ். இதுக்கு வந்து 2 மினிட்ஸ் எடுத்துருப்பேனா சாப்பிட்டு பார்க்கலாமா? 2 மினிட்ஸ்ல நோ இல்ல 2 மினிட்ஸ்ல முடிச்சிட்டே போதும். அப்படியே கீழே வச்சிருங்க. நல்லா தாண்டி இருக்கு. பரவாயில்ல கீழே இதெல்லாம் நியாயமே இல்ல. நம்ப மாட்டேன் நினைச்சுக்காதீங்க. இந்த கடைக்காரங்க என்ன கேஸ் போட்டாலும் போட்டுருவாங்க. கேவலமா இருக்குது சத்தியமா. அது கலர் சவியேன்னு இருக்குது. வாங்கிட்டேன் முடியலடா சாமி. கொரியன் நூடுல்ஸோட அப்படியே கிட்டத்தட்ட 100% இல்லை அப்படின்னாலும் ஒரு 70% கொரியன் நூடுல்ஸோட டேஸ்ட் கொடுக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நான் உட்காந்து பொறுமையா சாப்பிட்டுறேன். ஓகே, டாட்டா. போய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.